ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பியோ நமோ நமக. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தினே தங்கவேல் கவுண்டர் வழங்கும் நவகிரகங்களும் நவரத்தனங்களும் என்ற வரிசையில் யூடியூப்பில் பதிவிடுகிறேன். ஒரு ஜாதகருக்கு 9 கிரகங்களில் எந்த கிரகங்கள் திசை நடக்கிறதோ அப்பொழுது அந்த கிரகத்துக்கு மிகவும் பிரீதியான பொருளை நாம் உபயோகப்படுத்தினால் நல்ல பலன்களை கொடுக்கும். நல்ல திசையானால் அதிக அளவு நல்ல பலன்களை விரைவாக கொடுக்கும். தீய பலன்களை கொடுக்கும் திசையினால் தீய பலன்களின் கொடூரத்தை குறைக்கும். ஸ்ரீ சூரிய பகவான் திசை நடந்து கொண்டுள்ள ஜாதகருக்கு மாணிக்கம், ரெட் கார்னட், ரூபி, டோபாஷ் கல் வைத்த பிளாட்டின மோதிரம் செய்து அணிந்து கொண்டால் அது சகல விதத்திலும் ஜாதகருக்கு யோகம் தரும். நிச்சயமாக விபத்துகளிலிருந்து காப்பாற்றும். செல்வம் சேரும், வாழ்க்கை அமையும், அரசாங்கத்திலே பதவி கிடைக்கும். சந்திர பகவானுடைய திசை நடந்து கொண்டுள்ள ஜாதகர்கள் நல்முத்து வெண்பவளம் வைத்து வெள்ளியில் மோதிரம் செய்து அணிந்து கொண்டால் அது சகல விதத்திலும் ஜாதகருக்கு பெருத்த யோகத்தை தரும். பதவி உயர்வு, காரிய சித்தி ஆகியவங்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம். அனைவருக்கும் சந்திர பகவான் வந்து நல்ல ஒரு காரகம். எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, நல்ல ஜாதகமாக இருந்தாலும் சரி, கெட்ட ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் மோதிரம் அதாவது வந்து மோதிரம் போடாது இருந்தால் வெள்ளியில் வந்து சந்திர பகவானுக்குரிய கல் வைத்து நீங்கள் அதை கொண்டு போய் கோயிலிலே கொடுத்து குருக்களிடம் கொடுத்து அதை பூஜை செய்து வாங்கி போட்டீர்கள் என்றால் மிகவும் நல்லது. சந்திர பகவானுடைய கல் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு ஞாபக சக்தி, இரண்டாவது வந்து ஞாபக மறதி இதெல்லாம் இருக்காது. அந்த மாதிரி பெண்களால் பிரச்சனை வராது. செவ்வாய் பகவானுடைய திசை நடக்கும்போது அந்த திசை நடக்கக்கூடிய ஜாதகர்கள் பவளம், பிளட் ஸ்டோன் கல்வெத்து, பிளாட்டினத்தில் மோதிரம் செய்து அணிந்து கொண்டால் ஜாதகர் எல்லா விஷயங்களிலும் வெற்றி எட்டுவர். சத்ருக்கள் வசமாவார்கள். கோர்ட் வியாஜிய வழக்குகள் எதிர்பார்த்தபடி ஜெயம் கிட்டும். ஸ்ரீ புத பகவானுடைய திசை நடந்து கொண்டிருக்கும் போது ஜாதகர் அந்த புதன் திசை நடக்கூடிய ஜாதகர் மரகத பச்சை, ஆனக்ஸ், ஜேடு போன்ற கல்வைத்து வெள்ளியில் மோதிரம் செய்து அணிந்து கொண்டால் சகல விதத்திலும் யோகத்தை அளிக்கும். வியாபார விருத்தி நிச்சயமாக உண்டு. குடும்பொற்றை மேன்மையுறும். எடுத்த காரியங்கள் தொடர்ந்து வெற்றியை தரும். பரீட்சையிலே பாஸ் ஆகலாம். நேர்முகத் தேர்வுக்கு சென்றால் வெற்றி 100% உறுதி. குரு பகவானுடைய திசை நடந்து கொண்டிருக்கும் போது குரு பகவான் திசை நடக்கக்கூடிய ஜாதகர்கள் புஷ்பராகம், செம்பந்தி, டொபாஸ்ட், ஜிர்கான் ஆகிய கல்பதித்த பிளாட்டினத்தில் செய்த மோதிரம் அணிந்து கொண்டால் எல்லா விதத்திலும் யோகம் நன்மையும் பெறுவர். எழுத்து, கலை, நடனம், கானம், ஜோதிடம் போன்ற தொழிலில் உள்ளோருக்கு நிச்சயம் முன்னேற்றம் ஏற்படும். அரசு விருதுகளும் கௌரவமும் கிட்டும். பெண்களால் விசேஷ ஆதாயம் பெறலாம். சுக்கர பகவானுடைய திசை, அது 20 வருஷம் இருக்கிறதுலேயே சுக்கர பகவானுக்கு தான் அதிக வருஷம் திசை. சுக்கர பகவானுடைய திசை நடக்கக்கூடிய ஜாதகர்கள் ஜாதகிகள் வைரம், பர்க்வேஷ், ஜயோலைட், ஜிர்கான் ஆகிய கல்பதித்த வெள்ளியால் செய்த மோதிரம் அணிந்தால் எல்லா விதத்திலும் யோக பலன்களை அளிக்கும். நண்பர்கள், உறவினர்கள் பெண்களால் முன்னேற்றம் அடைவர். காதல் சம்பந்தமான விஜயங்கள் வெற்றியை தரும். கலைஞர்களுக்கு எதிர்பாராத வகையில் பொன் பொருள் சேரும். சனி பகவானுடைய திசை நடந்து கொண்டிருக்கும் போது ஜாதகர்கள் நீலம், கார்னெட், அம்பர்கள் அணி கொண்டு பிளாட்டினத்தில் மோதிரம் செய்து அணிந்து கொண்டால் எந்த ஒரு விஷயமும் வெற்றியை தரும். நினைத்தது நடக்கும். நிலபுல வீடு வாகன சம்பந்தமானவைகள், கோர்ட் வியாஜியங்கள் யாவும் வெற்றியை தரும். சனி பகவான், சனீஸ்வர பகவான் நீதி கிரகம் அல்லவா?
அந்த திசை நடக்கும்போது நீங்கள் இதை போட்டிங்கன்னா இதெல்லாம் நடக்கும். ஆனால் கல் போடுறது பெருசில்லை, கல் நல்ல கல்லா அல்லது வந்து எப்படி கல் நம்மளுக்கு ஒத்து வருமா அப்படிங்கிறதெல்லாம் டெஸ்ட் பண்ணி தான் போடணும். சும்மா போய் கடையில் விற்குதுன்னு சொல்லி வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா அப்புறம் அதுக்கு நாங்கள் கேரண்டி கொடுக்க முடியாது. ஜோதிடத்தில் எத்தனையோ வகைகள் இருக்கின்றன. நவரத்னங்களுக்கே பூஜை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளது. எனக்கு பூஜை செய்ய தெரியாது. நான் இன்றைக்கு என் குருவை பற்றி நான் ஒரு வார்த்தை சொல்றதுக்கு கட்டுப்பட்டுக்கிறேன். குருவடி சரணம் சங்கரான் சத்குரு சரணம் சரணம். யமத குரு நவரத்னை பூஜை செய்வார், நான் செய்ய மாட்டேன். எனக்கெல்லாம் செய்யணும் தெரியாது. அதாவது வந்து எம்ஜி ராமச்சந்திரனுக்கே அவர் தான் முழு ஜோதிடர், என்னுடைய குரு. எனக்கு இந்த தொழிலே இந்த வாழ்க்கையே ஜோதிட வாழ்க்கை அமைத்து கொடுத்த பெருமை அவருக்குத்தான் சாரும். எனக்கெல்லாம் நான் படிச்சுட்டேன், ஜோசியும் சொல்லிட்டேன், நிறைய பாராட்டு வாங்கியிருக்கிறேன் அப்படி என்று சொல்ல முடியாது. அதே மாதிரி மதுரையிலிருந்து ஒரு ஜோதிடர், திருச்சியிலிருந்து ஒரு ஜோதிடர், நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டோம் ஒரு இடத்துல. நான் ஜெயமுனி சூத்திரத்தை பற்றி பேசினேன். அதாவது வந்து ஆரம்பத்தை பேசுவதற்குள்ளேயே அந்த ரெண்டு ஜோதிடரும் நம்மளை கண்ணா பின்னா என்று திட்டவில்லை. அதப்படி இதப்படி பெரிய எல்லாம் பெரிய ஞானி மாதிரி 18 மகரிஷி மாதிரி பேசிட்டாங்க. இருந்தாலும் என்னுடைய சேவை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த ஜோதிடர்கள் இன்றளவல்ல, உயிர் இருக்க வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். நான் கண்டால் எங்கும் மதிப்பது கூட இல்லை. ஒரு மதுரை ஜோதிடர், எங்களுக்கு மிக நெருக்கமான நண்பர் ஒருவர் இருக்கிறார். அவர் ஊரெல்லாம் கிளாஸ் எடுப்பார். ஆனால் ஈரோட்டில் ஜோசின்னு சொல்லி முக்கியமான ஒரு பெரிய ஒரு சிவபக்தருக்கு ஜோசின்னு சொல்லி புள்ளதான் பிறக்கும்னு சொல்லி பயம் பிறந்துச்சு. எதுக்கு இந்த ஆணவம்? நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் ஜோதிடத்தில் பெரியவன் அல்ல, எனது குருவால் நான் இந்த ஜோதிடத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர் பார்த்த ஜோதிடம் எம்ஜி ராமச்சந்திரக்கு இத்தனை அல்ல, அத்தனை அல்ல. காலஞ்சென்ற எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரிஜினல் ஜாதகம் அங்கு உள்ளது. இன்றைக்கும் சொல்கிறேன், நான் பொய் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. சரி, விஷயத்துக்கு வருவோம். ராகு பகவானுடைய திசை நடந்து கொண்டிருப்போர் கோமேதகம், அக்கோபெரின், அம்பர் ஆகிய கல்பதித்த பிளாட்டின மோதிரம் அணிந்து கொண்டால் கலசர புத்திர தோஷம் நீங்கும், சர்ப்பதோஷம் முற்றிலுமாக நீங்கும், போட்டி பந்தயங்களில் நிச்சயம் வெற்றியை ஏற்றுவர், பெண்களால் ஏற்பட்டிருக்கும் தொல்லைகளுக்கு கண்டிப்பாய் நிவாரணம் உண்டு. கேது பகவானுடைய திசை நடந்து கொண்டிருப்போர் கேட்ஸை, வைடூரியம், ஓபெல்கள் பதித்த பிளாட்டின மோதிரம் அணிந்து கொண்டால் கல்வி கேள்விகளில் சிறப்பு கிட்டும், சாஸ்திர நிபுணர்கள் என பெயர் எடுப்பர், யோக சித்தி ஞான சித்தி உண்டாகும், பொதுவாக குடும்பத்தில் உள்ளோர் உள்பட எல்லாராலும் மதிக்கப்பெறுவர். கேட்ஸை அணிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் கேட்ஸை வந்து கண்டிப்பாக போடணும், போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து உண்டு. அதே மாதிரி வந்து புஷ்பராக கல் நீங்கள் வந்து சுகர் இருக்கிறதுக்கு போட்டிங்கன்னா சுகர் கொஞ்சம் குறையும். இது என் குரு சொல்லி கொடுத்தது தான், நானாக சொல்லவில்லை. ஜோதிட ரீதியிலே எனக்கு குரு அப்பா மாதா பிதா எல்லாம் அவரே. நான் சென்னையிலே ஜோதிடம் படித்து கொண்டிருக்கும் பொழுது பாஸ்கர் ராவ் என்ற பெரிய ஜோதிடரையுமே நான் பாராட்டு வாங்கியிருக்கிறேன். அது இன்றைக்கு சொல்ல முடியுமா? அதுக்காக நான் தான் பரிசு, நீ தான் பரிசு அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மதுரை ஜோசியரும் திருச்சி ஜோசியரும் பேசின பேச்சு அட, அந்த இதுக்கே நாங்கள் வந்து பணம் கொடுத்து தான் நாங்கள் அதை ஆரம்பித்தோம். வந்துட்டு இல்லாத, அதாவது இது எதுக்கு இந்த வீண் வேண்டாவாதம்? இல்லை என்றால் போட்டி வைக்க வேண்டும். போட்டி வைத்து பார்த்தால் தான் தெரியும். சந்திரகாந்தக்கள் மோதிரம் அணிவதால் ஏற்படும் நன்மைகள், தங்கரேகையோடும் சந்திரகாந்தக்கள் பதித்த தங்க மோதிரம் எவர் அணிந்தாலும் அவருக்கு சகல விதத்திலும் யோகங்கள் அமையும், பதவி கௌரவம் விருதுகள் எல்லாம் கிட்டும், செல்வம் பெருக்கும் வாழ்க்கை மேன்மையுறும் எல்லாரும் மதிக்கப்படுவர். கிருஷ்ணகாந்தக்கள் மோதிரம் அணிவதால் ஏற்படும் பலன்கள், தங்கரேகைகளோடும் கிருஷ்ணகாந்தக்கள் பதித்த தங்க மோதிரம் எவர் அணிந்தாலும் சகல விதமான காரியங்களில் வெற்றி உண்டாகும், எதிலும் வெற்றியை பெறுவர், பதவியும் பாராட்டும் பெறுவர்.
சந்திரமுகி கல் மோதிரம் அணிவதால் ஏற்படும் வெற்றிகள். தங்கரேகையில் ஓடும் சந்திரமுகி கல் பதித்த தங்க மோதிரம் எவர் அணிந்தாலும் எதிரிகளை வெற்றி காண்பார், இழந்த பதவியை பெறுவார்கள், சகல ஐஸ்வர்யங்களையும் அடையும் வாய்ப்புகள் வந்து சேரும். சுவர்ணமுகி கல் அணிவதால் ஏற்படும் சௌபாக்கியங்கள். தங்கரேகையிலோடும் சுவர்ணமுகி கல் பதித்த தங்க மோதிரம் எவர் அணிந்தாலும் செல்வம் பெருகும். லட்சுமியினரில் கடாசத்தாலும் நிலம் புலன் வீடு வாகனம் யாவும் அமைய பெறுவர். ஆலமியுடன் நிறைவான வாழ்க்கை பெறுவர். மாணிக்கக்கல் மூக்குத்தி பெண்கள் அணிவதால் ஏற்படும் என்றும் நீங்கா வளங்கள். மங்கையர்கள் மாணிக்கக்கல் மூக்குத்தி அணிந்து கொண்டால் சகலவித தோஷமும் அகலும். வறுமையை வீட்டு வளமான வாழ்வையும் திரண்ட ஐஸ்வர்யத்தையும் சகலவித சௌபாக்கியங்களை வாரி வழங்கும். அப்புறம் ஒரு சூப்பரான டிப்ஸ், வீடு கட்டுறக்கு ஆரம்பிக்கிறீங்களா? சந்திரன் என்ற லக்னத்தில் அஸ்திவாரமிட்டு, புதன் என்ற லக்னத்தில் வீடு கட்ட தொடங்கி, சுக்கரன் என்ற லக்னத்திலே ஊடு மேஞ்சு வீடு மூடி, குரு பகவான் என்ற லக்னத்தில் கிரக பிரவேசம் செய்தால் இந்திரனை போல வாழலாம். நீங்கள் அனைவரும் 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ நவதேவரை பணிகிறேன். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேலு கவுண்டர். நன்றி, வணக்கம். குருவடி சரணம், திருவடி சரணம். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எல்லா புகழும் எனது குருவுக்கு மட்டும்தான், எனக்கல்ல. நன்றி, வணக்கம்.